பண்ணி நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். கோவிலுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது என்ன யாருக்குமே தெரியாதா? கோவிலுக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க? குளிச்சுட்டு போகணும்பாங்க, ரொம்ப சுத்தபத்தமாக போகணும்பாங்க, போகிறப்ப கையில் வந்துட்டு பூக்கள் வாங்கிட்டு போகணும்பாங்க, சாமிக்கு அர்ச்சனைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்பாங்க, அப்படித்தானையா போக முடியும்? அப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் செய்கிறோமே, கண்டிப்பாக இது எல்லாமே செய்ய வேண்டியது தான். இப்போ நம்ம உறவினர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டோம், அதே போல் நம்ம குருவை பார்க்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாதும்பாங்க. அதே போல் தான் நம்ம இறைவன் சன்னதிக்கு போகும்போதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. அங்கே நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு அல்லது சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்குன்னு ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறது வந்துட்டு ரொம்பவே உத்தமம் இல்லை, என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா குறைந்தபட்சம் சிவன் கோயிலுக்காக இருந்தால் வில்வமும், பெருமாள் கோயிலுக்காக இருந்தால் நீங்கள் துளசியும் வாங்கிட்டு போகிறது ரொம்பவே விசேஷமான பலனை உங்களுக்கு தரும்னு நல்லா தெரியும். ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்குது, கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு துளசியை வாங்கி போடுறீங்க, வில்வத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க, அல்லது அம்மனுக்கு வந்துட்டு எலும்புச்சங்கனி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வருது. அப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம், கோவிலுக்குள்ளே போகிறோம், அங்கே இறையாற்றலை உணரப்போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வரம் கேட்குறதெல்லாம் அது அடுத்த விஷயம். நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் இறைபக்தி உடையவர்களாக இருந்தால் இறைவனே உங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பார், நீங்கள் கேட்காமையே நம்ம சரியாக இருக்கிற பட்சத்தில். அதனால் நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி, அப்போ கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும்? சுத்தபத்தமாக தான் போகணும் இல்லைங்களே? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி மோக்க போகிறோம், எம்டி குடத்தை கொண்டு போனால் தான் தண்ணியை பிடிச்சிட்டு வர முடியும். போகிறப்பே கலங்கலாக ஒரு தண்ணியை கொண்டு போனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை கீழே ஊற்றி கழுவி நிறைய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம போகிறப்பே எப்படி போகிறது நல்லது? நல்ல பாத்திரத்தை கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டு எம்டி பாத்திரமாக கொண்டு போனால் போனதுமே வந்துடலாம், ஒரு வேலையும் அங்கே இருக்காது, உடனே இறையாற்றலை உணர முடியும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம போகும்போதே மனசுக்குள்ளே எனக்கு இது வேணும், இதை வேண்டணும், மறந்துடக்கூடாது, சாமிகிட்ட அதை கேட்கணும் அப்படிங்கிறது, அதே போல தீய எண்ணங்கள் மனசுக்குள்ளே நிறைய போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் சும்மா பேருக்கு நானும் போனேன் ஒரு அர்ச்சனையை பண்ணினேன் அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ எப்படி போகணும்? சுத்தமான மனசு, நான் எதையும் வேண்ட போகிறதில்லைங்க, நான் போய் அந்த கோவில் அமைதியாக உட்காந்துருக்க போகிறேன், தியானம் பண்ண போகிறேன், என்னை நான் உணரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த மனசை வந்துட்டு வெறுமைப்படுத்திக்கிட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியல, அதை உணர்றதுக்கு தான் நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற அந்த எம்டி பாத்திரத்தோட எம்டி மனசோட அந்த மனசில் எந்த பாரமும் இல்லை, எந்த எண்ணங்களும் இல்லை, சிந்தனைகளும் இல்லாமல் நம்ம போய் கோயிலில் போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், அந்த மனசு ஃபுல்லாக அந்த இறைவனோட ஆற்றலால் இறைவனோட கருணையால் நிறையும். அப்போ தான் நீங்கள் இறைவனை உணர முடியும். அப்போ கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும்னா, மனசில் வஞ்சகம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, குரூரம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் மேலே பொறாமல் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, அடுக்கடுக்கான வேண்டுதல்கள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் மனசை வந்துட்டு சுத்தமாகவும் அதே போல் நீங்கள் எம்டியாகவும் வந்துட்டு உள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது, அதாவது வெறுமையாக நீங்கள் வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகிறீங்கும்போது நிறை மனதுடன் வெளியே கட்டாயமாக வர முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள், இதுவரை நம்ம வேண்டுதலுக்காக தானே கோயிலுக்கு போயிருக்கோம், இனிமேல் எதைக்கும் வேண்டாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போங்க, மனசில் எதுவும் இருக்கக்கூடாது. போனோமா கோயிலை வந்துட்டு சுற்றி வந்தோமா அமைதியாக வந்துட்டு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறோம், அதாவது இறைவனை உணர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. அப்படி முயற்சி செய்யும்போது கட்டாயமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு பாருங்கள், அதுதாங்க உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது. இதைத்தான் நம்ம எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், இனிமேல் போய் கோவில் எதுவும் தயவு செஞ்சு வேண்டாதீங்கப்பா, அங்கே போய் இறைவனை உணரணும். நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் உணர்வதற்கு தான் போகிறீங்கிறத எல்லாத்துக்கும் உணர வச்சிட்டோம்னாலே உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது தலையெடுக்கும். அப்போ தான் இந்த உலகமானது சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. லைக் பண்ணிவிட்டு இதை பற்றின மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.